ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் டிஃப்ஸோர்க்காக எல்லாரும் காத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஏன் வந்து ப்ரொமோ வந்துட்டு லேட்டாகுது வர்றதுக்கு அப்படின்னு சனிக்கிழமை அப்படின்னாவே கண்டிப்பாக வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ப்ரொமோ வரும் ரெண்டு மணிக்கு உள்ளே வந்துடும் சரிங்களா அதனால் வந்துட்டு ஒரு சில பேர் அதை வச்சு வந்துட்டு ஏன் ப்ரொமோ டிலே ஆகுது தெரியுமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு பிரதிவு கூட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படி இப்படின்லாம் ஒரு சில கதையெல்லாம் விடுவாங்க பட் அது உண்மை கிடையாது ஏன்னா எல்லா வாரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போன்னு இல்லை என்னை தெரிஞ்சு தீ சீசன் ஃபோர்லேருந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை அப்படின்னாவே பன்னெண்டு மணிக்கு தான் நம்மளுக்கு ப்ரொமோ ஒன்னே வரும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும் வந்து நம்ம கமலஹாசன் முன்னுரை உரை பொருள் உரை எல்லாத்தையும் கொடுப்பார் ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை போயிருக்குன்னா நேற்றுலேருந்து அர்ச்சனா மேலே ஒரு பயங்கரமான இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து கருத்து இருக்காங்க இது மட்டும் மாயாவும் பூர்ணிமாவின் இருந்தால் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க இப்போ அர்ச்சனா பண்ணுறாங்களோ இதெல்லாம் நியாயமாக அப்படின்ட்டு என்னென்னா நேற்று வந்துட்டு பிராவோ ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பை கொடுத்தார் ஆனால் பாம்புக்கும் நோகமாக பாம்படிக்கிற கம்புக்கும் நோகாமல் ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தார் ஏன்னா அவங்க பேசுறது பர்சனல் நினச்சி பேசுகிறாங்க அந்த எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்ஸு பட் வெளியில் வந்து மக்கள் பார்த்தா அது தப்பாக தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு நம்ம தினேஷ்க்கு வந்து தீர்ப்பு வழங்குறேன் அப்படி சொல்லியிருப்பாரு அது எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படி நம்ம பார்த்தனா வந்துட்டு இங்கே நம்ம வந்து ஒழுங்காக கேம் விளையாட முடியுமா நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே அதை நாங்கள் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து தீர்ப்பு இந்த மாதிரி கொடுத்தா எப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக பேசி நம்ம பூணிமா பண்ணும்போது ஜட்ஜு நாட் கூல் ஜட்ஜு வந்து டவுன் டவுன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே தம்ஸ்அப் கீழே இறக்குற மாதிரி பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு நம்ம அர்ச்சனை உக்காந்துட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அவங்கள அதே மாதிரியே வந்துட்டு அவங்க பண்ணுற ஆக்ஷனை காமிச்சி கேலி பண்ணாங்க ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கிளிப்ஸை மட்டும் எடுத்து போட்டு இதே இது மாயா புனிமா பண்ணியிருந்தால் எவ்வளோ கலாய் கலாச்சிருப்பீங்க இப்போ அர்ச்சனை அந்த விஷயத்த பண்ணுறாங்களோ இது தப்பாக கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னையும் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது தப்பு தான் யார் பண்ணாலும் கேலி பண்ணுறது தப்பு தான் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இது தப்பா இல்லையான்றதை நம்ம முடிவுக்கு வரணும் இப்போ இந்த ஒரே ஒரு ஆக்ஷன் நம்ம அர்ச்சனா பண்ணது தப்பு அப்படின்னா பல ஆக்ஷன் அவங்க பக்கத்துலேருந்து நம்ம அர்ச்சனாவுக்கு வந்து வந்துச்சு அர்ச்சனாவை வந்துட்டு அந்த ஒரு நோய் அதாவது பதட்டமாக வர மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்துட்டு சொல்லி சொல்லி கலாய்ச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜோவிகா அந்த அம்மா வயசு என்ன அந்த அம்மா வந்துட்டு கள்ளி எப்படி பொய் பேசியிருக்கா பாரு மெடிக்கல் ரூமுக்கு போ அப்படின்னு அவங்க கலாய்ச்சிருக்காங்க ஆயுஷ் கலாய்ச்சிருக்காங்க மாயா எக்கச்சக்கமாக கலாய்ச்சிருக்காங்க பூர்ணிமா வச்சு செஞ்சுருக்காங்க இவ்வளோ அழுத்தங்களும் நம்ம அர்ச்சனாவுக்கு இவங்க கொடுப்பாங்களாம் அவங்க வந்துட்டு ஏதோ சரி அவங்களோட ஆனந்தத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு அந்த தீர்ப்பு வந்துட்டு நம்ம பக்கம் சாதகமாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் பண்ணால் அது தப்பான் இவங்க பத்து தப்பு பண்ணுவாங்களாம் ஆனால் நல்லவங்களாக இருக்கவங்க ஒரே ஒரு தப்பு பண்ணால் அது பெரிய தப்பாக வந்து பேசுவாங்களே என்னையா நியாயம் இவங்க எதுவுமே பண்ணாமல் அவங்க பண்ணாங்கன்னா அது வந்து தப்பு இருக்குது இவங்க தான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்களே இருக்காங்களே அப்படின்ற போது இது வந்து தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதாவது முள்ள முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அர்ச்சனா பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இன்னுமே வந்து கதறிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமாக்கு அகைன்ஸ்டாக யார் பண்ணாலுமே அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தப்பு கிடையாது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே